epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலைமுரசு மின்னதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். தொடர் கண்காணிப்பு நடவடிக்கையாக தீவிரமாக அதை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பணியினை தொடர்ந்து நாம் வந்து கடுமையாக போராடி செய்து வருகிறோம் என்பதை தாங்கள் அறிந்ததே. அந்த வகையில் இன்றைய புள்ளி விவரங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். இன்று வரை தமிழகத்தில் வந்து அந்த பாசிட்டிவ் ஆக்டிவ் பாசிட்டிவ் கேஸ் வந்து 6,970. இன்றைக்கு இந்த ஒரு நாளில் வந்து டெஸ்ட் பண்ணதில் பாசிட்டிவானவருடைய எண்ணிக்கை தமிழகத்தில் இன்று 384. இந்த 384 சென்னையில் 332. இன்னும் பிற மாவட்டங்கள் அது ப்ரெஸ் புல்லட்டினில் கொடுத்துருவோம். இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ், பிற நாடுகள், அதாவது டாக்கா என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷ் நாட்டிலிருந்து விமானம் மூலமாக வந்தவர்கள் இன்று பாசிட்டிவ் ஆனவங்க 4 பேர். அதே போல் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பிற மாநிலங்களிலிருந்து டிராவல் பண்ணிட்டு வந்தவங்க, அதாவது மகாராஷ்டிராவிலிருந்து டிராவல் பண்ணிட்டு வந்தவங்க 81 பேர் இன்றைக்கு தமிழகத்தில் பாசிட்டிவ். குஜராத்திலிருந்து டிராவல் பண்ணிட்டு வந்தவங்களில் 7 பேருக்கு இன்னைக்கு பாசிட்டிவ். ஆந்திர பிரதேசிலிருந்து டிராவல் பண்ணிட்டு வந்த அவங்களுக்கு 1 பேருக்கு பாசிட்டிவ். அப்போ மகாராஷ்டிரா 81, குஜராத் 7, ஆந்திர பிரதேஷ் 1, மொத்தம் 89 பேர், பங்களாதேஷ் 4 பேர், மொத்தம் சேர்த்து 93 பேர் வந்து இன்றைக்கு வந்து வெளியிலிருந்து வந்தவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது. ஆக மொத்தம் இன்றைக்கு நம்முடைய எண்ணிக்கை வந்து 477 இன்றைய நிலவரம் வந்து 477 ஆக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இன்று மட்டும் அந்த டோட்டல் சாம்பிள் டெஸ்டட் சாம்பிள் வந்து 10,535. இதுவரைக்கும் மொத்த சாம்பிள் டோட்டல் டெஸ்டட் சாம்பிள் வந்து 313,639. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதுபடி இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் தொடர்ந்து வந்து நம்ம அந்த டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். 313,639 சாம்பிள் வந்து நம்ம இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கு மட்டும் நம்முடைய டெஸ்டிங் அந்த இன்று வரை அந்த டெஸ்டிங் சென்டர்ஸ், அதாவது நம்ம டெஸ்டிங் லேப் ஃபெசிலிட்டியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். மத்திய அரசு அப்ரூவல் வாங்கிட்டே இருக்கிறோம். ஸோ இன்றோடு 60 திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் சேர்த்து 61 டெஸ்டிங் லேப் வந்து நம்ம வந்து செயல்பட துவங்கியிருக்கிறது என்ற ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு சொல்கிறோம். அதே போல் டிஸ்சார்ஜ் இன்று ஒரு நாள் மட்டும் அதிகபட்சமாக, ஏன்னா தொடர்ந்து வந்து நமக்கு ஒரு கிளஸ்டர் வந்து கொண்டே இருந்தது. அது தொடர்ந்து நம்ம மருத்துவமனைகளில், அதே போல் கேர் சென்டரில், நம்ம வந்து கொரோனா கேர் சென்டர்ஸில் வந்து நம்ம வந்து அவங்க அனுமதித்து மருத்துவர்களுடைய அவங்க கண்காணிப்பில் அவங்க வந்து தொடர்ந்து இருந்தாங்க. ஸோ இன்றைக்கு குணமடைந்து சென்றவர்களுடைய அந்த எண்ணிக்கை 939 இன்றைக்கு இருக்கிறது என்ற தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். அதே போல் இன்றைக்கு வந்து டெத்து வந்து 3 நபர்கள். இந்த 3 பேரில் வந்து 1 அரசு மருத்துவமனையில், 2 பேர் வந்து சென்னையில் தனியார் மருத்துவமனையில். அதில் 1 வந்து தனியார் மருத்துவமனை, 65 வயது, அவருக்கு நம்ம அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், அதே போல் நிமோனியா. அதே போல் இன்னொருவருக்கு வந்து அந்த நிமோனியா. அரசு மருத்துவமனையில் இறந்தவருக்கு வந்து 74 இயர்ஸ், 74 வயது, அவருக்கு வந்து டயபெட்டிக் கீட்டோ அசிட்டோசிஸ்னு சொல்லிட்டு அந்த சர்க்கரை நோயில் முற்றிய நிலையில் வந்து அவருக்கு வந்து சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விட்டார், 74 வயது. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே நம்ம வந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளில் ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட நம்முடைய அந்த இறப்பு சதவீதம் என்பது நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக, அதாவது தொடர்ந்து ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை நம்ம வந்து தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டண்டாக அந்த அந்த இறப்பு சதவீதத்தை வந்து நம்ம மார்ட்டாலிட்டி ரேட்டை வந்து ஒரு பெஸ்ட்டு அண்ட் குறைவான அந்த சதவீதத்தை நம்ம, அதாவது 0.67 அப்படின்ற அந்த சதவீதத்தை நம்ம தொடர்ந்து அந்த மார்ட்டாலிட்டி ரேட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். காரணம் வந்து இயர்லி டயக்னோசிஸ், அதே போல் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், ப்ராப்பர் கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஸ் பர் ப்ரோட்டோக்கால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சரியான உயர்தர காம்ப்ரிஹென்சிவ் அந்த சிகிச்சையை நம்ம வழங்குற காரணத்தினால இன்றைக்கு அந்த இறப்பு சதவீதத்தை நம்ம தொடர்ந்து வந்து நல்ல நிலையில் வைத்திருக்கிறோம் அப்படின்றத
அந்த தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்போ இன்றைக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொத்தம் அந்த டெஸ்டில் வந்து 477 பேர் நமக்கு டோட்டல் வந்தால் கூட 93 பேர் வந்து பிற மாநிலத்திலிருந்து வந்துக்கிறாங்க. இதில் குறிப்பிட்ட ஒரு ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்போ பத்திரிகை நண்பர்கள் முக்கியமாக இந்த நீங்கள்லாம் கேள்வி கேட்குறீங்க. அதில் ஈரோடு மாவட்டத்தில் 31 நாட்களாக தொடர்ந்து வந்து ஈரோட்டில் எந்த விதமான பாசிட்டிவ் பர்சன்ஸ் இல்லை. திருப்பூர் மாவட்டத்தில் 15 நாட்களாக பாசிட்டிவ் ஆனவர் ஒருவர் கூட இல்லை. 15 நாட்களாக அது வந்து அந்த பாசிட்டிவ் இல்லாத நிலையை அந்த மாவட்ட நிர்வாகம் அரசு தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூரில் 13 நாட்களாக புதிய பாசிட்டிவ் எதுவும் இல்லாத நிலையை நம்ம தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சேலம் திருவாரூர் மாவட்டத்திலையும் 10 நாட்களாக புதிய பாசிட்டிவ் கேஸ் இல்லாத நிலையை நம்ம தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல நாமக்கல் நீலகிரி மாவட்டத்திலையும் 7 நாட்களாக புதிய பாசிட்டிவ் இல்லாத நிலையை அரசு தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் 6 நாட்களாக புதிய பாசிட்டிவ் எதுவும் இல்லை. அதே போல திருச்சியில 4 நாட்களாக புதிய பாசிட்டிவ் இல்லை. திருச்சி மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரியலூர்ல 3 நாட்களாக புதிய பாசிட்டிவ் இல்லை. கரூர்லையும் ராமநாதபுரத்திலையும் 2 நாட்களாக புதிய பாசிட்டிவ் இல்லை. கடலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை ஆகிய 3 மாவட்டங்களையும் கடந்த நாட்களாக வந்து பாசிட்டிவ் புதிய பாசிட்டிவ் இல்லை. இப்ப குறிப்பா ஈரோடு திருப்பத்தூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம் திருவாரூர்லாம் ரொம்ப வந்து மிக சிறப்பாக அந்த ஏற்கனவே யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் வந்ததோ அந்த பாசிட்டிவ் அவங்களோட தொடர்புடையவர்கள் அதில் தொடர்புடைய வாய்ப்பு இருப்பவர்கள் என்பவர்கள்லாம் முழுமையாக தேடி பிடித்து கண்டறிந்து நம்ம டெஸ்ட் எடுத்து அவங்கள நம்ம மருத்துவமனையில் பாசிட்டிவ் வந்தவங்களை அனுமதித்து கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அண்ட் கண்டெய்ன்மெண்ட் பிளான் ஆக்டிவிட்டியை நம்ம எஃபெக்டிவாக பண்ணி அந்த நில் அப்படின்ற மாதிரியான தொடர்ந்து கேஸ் நிலையை இன்றைக்கு வரைக்கும் நம்ம உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அது ஒரு ரொம்ப நல்ல முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ இன்றைக்கு வந்து நமக்கு வந்து புதிய புதிய சவால்கள் இருக்கின்றன. இதை நான் நீங்கள் பத்திரிகை துறை கேட்டதுக்காக நான் இதை வந்து இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கேன். இப்போ வெளியில் வந்து இப்போ அரசியல் தலைவர்கள் அல்லது தன்னார்வலர்கள் இப்போ நம்முடைய மாநிலத்தை சார்ந்தவர்கள் வெளியில் வெளி மாநிலத்தில் இருப்பவர்கள் இங்கே நம்முடைய அவர்களை உடனே இங்கே மீட்டு கொண்டு வர வேண்டும். அதே போல் வெளி நாடுகளில் இருக்கிறவங்க அவங்க உடனே இங்கே மீட்டுக் வர வேண்டும் என்ற அந்த கருத்துக்களை சொல்கின்ற பொழுது அதில் அது அவர்கள் வர வேண்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து நமக்கு இல்லை. இருந்தாலும் கூட அதில் என்ன விதமான சவால்கள் இப்போது தீவிரமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நோயை நாம் கட்டுப்படுத்தி அது வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ 4 நாட்களாக இப்போ ஹேவ் அ டீடைல் கிராஃப் இருக்கு. அதாவது இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு அந்த கேஸ் வந்து நமக்கு வந்து கிராஃப் வந்து நமக்கு இப்படி குறைவாக இருந்து இப்படி இப்படி ஒரு பீக் நமக்கு போய் இப்போ கடந்த திங்கட்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் 798 அளவுக்கு போனது. அதற்கு பின்னாடி திங்கள் அதிகமாக போனது. திருப்பி செவ்வாய்க்கிழமை ஒரு டிக்ளைன் ஸ்டார்ட் ஆகி திருப்பி புதன் ஒரு டிக்ளைன் ஸ்டார்ட் ஆகி வியாழன் ஒரு டிக்ளைன் ஸ்டார்ட் ஆகி வெள்ளி ஒரு டிக்ளைன் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கு சனிக்கிழமை வந்து 384 நமக்கு வந்து இப்போ அப்படியே டேப்பரிங்காக குறைந்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது வெளி மாநிலத்திலிருந்து நமக்கு இது வரைக்கும் விமானங்களை பொறுத்த வரைக்கும் 10 விமானங்கள் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 10 ஃப்ளைட்ஸ் லேண்டட் இன் சென்னை. ஸோ ஒரு 9 ஃப்ளைட்ஸ் லேண்டட் இன் சென்னை, ஒரு ஃப்ளைட் திருச்சியில் லேண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 10 விமானத்தில் 3 விமானத்தில் மட்டும் பாசிட்டிவ் கேஸ், மீது 7 விமானத்தில் வந்தவங்களுக்கு எல்லாம் நெகட்டிவ். ஒரு விமானத்தில் 4 பேருக்கு பாசிட்டிவ், ஒரு விமானத்தில் 5 பேருக்கு பாசிட்டிவ், ஒரு விமானத்தில் 4 பேருக்கு பாசிட்டிவ், மொத்தம் 13 பேருக்கு 3 விமானங்களில் பாசிட்டிவ். இது ஒரு சவால். அதில் பாசிட்டிவாக இருந்து மீதி எல்லாருக்கும் நெகட்டிவாக இருந்தாலும் கூட ஒரே விமானத்தில் அவங்க பயணம் செய்து வருகின்ற பொழுது பல மணி நேரங்கள் ஒன்றாக பயணம் செய்து வருகின்ற பொழுது டுடே நெகட்டிவ் மே பிகம் பாசிட்டிவ் டுமாரோ. ஸோ இன்றைக்கு நெகட்டிவாக இருக்கிறவங்க பின்னாடி பாசிட்டிவாக இருக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றனால மத்திய அரசுடைய விதிமுறையின்படி நம்ம அவங்கள வந்து அந்த குவாரண்டைனில் வச்சிருக்கிறோம். நம்ம ஃபெசிலிட்டி குவாரண்டைன் அரேஞ்ச் பண்ணி அந்த குவாரண்டைனில் நம்ம அவங்கள வச்சிருக்கிறோம். ஸோ இது ஒரு சவால். அதே போல் நேற்றைக்கு முன்தினம் டெல்லியிலிருந்து 849 பேர் ஒரே ட்ரெயினில் வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து இப்போ டெஸ்ட் எடுத்துக்கிறோம். இன்றைய இரவு அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். அதில் எவ்வளோ பேருக்கு பாசிட்டிவ் அப்படின்றது இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வர்றதுக்கு உண்டான ஏன்னா டெல்லியிலிருந்து வந்திருக்க காரணத்தினால விமானத்திலிருந்து வர்றப்போ பாசிட்டிவ் இருக்கிறப்ப இந்த டெல்லியிலேருந்து நம்ம ட்ரெயினில் வந்தவங்களுக்கு பாசிட்டிவ் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு வந்து ஒரு 1000 பேர் டெல்லியிலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்ம ரிசீவ் பண்ணி அதுக்கு ஒரு 400 பேர் கொண்ட டீம் போட்டு அவங்கள ரிசீவ் பண்ணி குவாரண்டை அவங்கள தங்க வச்சு அவங்க எல்லாருக்குமே நம்ம அனைத்து ஒருத்தர் விடாமல் எல்லாருக்குமே நம்ம டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறோம். இன்று இரவு முழுக்க அந்த பணி நடக்கும். ஸோ இது ஒரு சவால். ஸோ இதன் மூலம் என்ன ஒரு கருத்து அப்படி என்று சொன்னால்
இப்போ நான் சொன்னது போல பல மாவட்டங்களை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ந்து வந்து ஒரு உதாரணத்திற்கு சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ந்து கேஸ் இல்லாமல் இருந்த நிலையில் 9 பேர் இன்றைக்கு மகாராஷ்டிராவிலேருந்து அங்கே வந்துட்டாங்க. இப்போ செக் போஸ்ட்லேயே அவங்களை கேட்ச் பண்ணி நம்ம அவங்கள செக் போஸ்ட்டில் அவங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணுறப்போ 9 பேருக்கு பாசிட்டிவ். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால் நீங்கள் கேட்டீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் அங்கே 0 என்ற நிலை இருக்கின்ற பொழுது இன்றைக்கு 44 பேர் மகாராஷ்டிரா பாம்பேலேருந்து வந்த 44 பேருக்கு அங்கே வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ அந்த திருநெல்வேலியுடைய எண்ணிக்கை இப்போ 44 என்று அந்த எண்ணிக்கை வந்து இப்போ தமிழகத்தில் அது உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ திருநெல்வேலியில் 44 பாசிட்டிவ் என்று வந்துடும். ஸோ என்னுடைய கருத்து என்பது அரசினுடைய நிலைப்பாடு என்பது இப்படி வெளியிலிருந்து நம்ம வந்து அவர்கள் வர வேண்டும் அதை மாற்றுக்கருத்து இல்லை. இப்போதைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இந்த நோய் பரவலை நம்ம கடுமையாக போராடி தடுத்து கொண்டிருக்கின்றோம். கடுமையாக போராடி இந்த நோய் பரவலை நாம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எப்படியாவது இந்த நோயினுடைய பரவலை கட்டுப்படுத்தி தடுத்து நம்ம வந்து அந்த எல்லா மாவட்டங்களையும் அந்த நில் 0 என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது ஒரு புறம் விமானத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு பாசிட்டிவ், ஒரு புறம் ரயிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு பாசிட்டிவ், ஒரு புறம் ஆன் ரோடு வந்து அவங்க வந்து டிராவல் பண்ணி வரக்கூடியவங்க குறிப்பாக ஓட்டுநர்கள் நிறைய பேர் வந்து அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் லாரிகள் மூலம் வர்றப்ப செக் போஸ்ட்டில் வந்து அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அவங்கள செக் பண்ணி செக் போஸ்ட்டில் நம்ம அதை அவங்கள செக் பண்ணுறப்ப இன்று ஒரு நாள் மட்டும் அதாவது 477 பேர் மொத்தம் அப்படின்னா 93 பேர் அதாவது 20% இன்று ஒரு நாள் கணக்கில் மட்டும் 20% பேர் பிற மாநிலத்திலிருந்து டிராவல் பண்ணி வந்தவங்களுக்கு இந்த பாசிட்டிவ் எண்ணிக்கை என்பது அரசுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த நோய் தீவிரமாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் கர்வ் ஃபிளாட்டரிங் ஆகி கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில் அது ஒரு புதிய சவாலாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதையும் அரசு வந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து எல்லாருக்கும் நம்ம டெஸ்ட் எடுத்து அவங்க எல்லாரையும் நம்ம ப்ராப்பராக குவாரண்டைன் பண்ணி ஃபெசிலிட்டி குவாரண்டைன் பண்ணி அவங்களுக்கு உரிய பாசிட்டிவ் வர்றவங்களை உடனே நம்ம மருத்துவமனையில் அனுமதிக்கிறோம். நெகட்டிவ் வர்றவங்களையும் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஆஸ் பர் கைட்லைன்ஸ் நெகட்டிவ் வர்றவங்களையும் நம்ம வந்து 14 டேஸ் அவங்கள வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும்னு மத்திய அரசுடைய கைட்லைன்ஸ் இருக்குது. அவங்கள வந்து முழுமையாக அவங்களை வந்து நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை இந்த நேரத்தில் நான் உங்களோடு பதிவு பண்ண விரும்புகிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மட்டுமே திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 பேர் குஜராத்திலிருந்து வந்தவங்களுக்கு பாசிட்டிவ், கள்ளக்குறிச்சியில் 14 பேர் மகாராஷ்டிரா பாம்பேலேருந்து வந்தவங்களுக்கு பாசிட்டிவ், கன்னியாகுமரியில் ஒருவர் பாம்பேலேருந்து வந்து ஒருவருக்கு பாசிட்டிவ், மதுரையிலேருந்து ஒருவருக்கு பாம்பேலேருந்து வந்து ஒருவருக்கு பாசிட்டிவ், ராணிப்பேட்டையில் ஒருவர் மகாராஷ்டிராலேருந்து ஒருவர் குஜராத்திலேருந்து, சிவகங்கையில் நான் ஏற்கனவே சொன்னது போல் 9 பேர் மகாராஷ்டிராவிலேருந்து, தென்காசியில் 4 பேர் மகாராஷ்டிராவிலேருந்து, அதே போல் உங்களுக்கு தஞ்சாவூர் தேனி, அதே போல் தூத்துக்குடியிலேருந்து ஒருவர் குஜராத், 6 பேர் மகாராஷ்டிராவிலேருந்து, அதிகபட்சமாக திருநெல்வேலியில் 44 பேர் மகாராஷ்டிராவிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த சவால்களையும் நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். அதனால தான் இந்த எண்ணிக்கையில் வந்து ஒரு 20% வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டேப்பரிங் இந்த கவுல வந்து 20% வந்து பிற நம்முடைய மாநிலத்தை சார்ந்தவர்கள் பிற மாநிலங்களிலிருந்து டிராவல் பண்ணி வர்றப்ப அவங்களை நம்ம உரிய முறையில் எல்லாருக்குமே, ஏன்னா மற்ற மாநிலங்களுக்கு பற்றித்தன்னு நம்முடைய மாநிலத்தில் பிற மாநிலத்திலிருந்து யார் வந்தாலும் முழுமை அவங்கள வந்து உடனே செக் போஸ்ட்லேயே வந்து அவங்கள வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி டெஸ்ட் எடுத்து குவாரண்டைன் பண்ணி கரெக்டாக நம்ம அதை சரியான பாதையில் நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். ஆஸ் பர் கைட்லைன்ஸ், ஆஸ் பர் புரோட்டோகால், உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறதோ, மத்திய அரசுடைய ஐசிஎம்ஆர் என்ன சொல்கிறதோ, உரிய விதிமுறைப்படி அனைவரையும் நம்ம வந்து செக் போஸ்ட்டில் நிப்பாட்டி எந்த நோய் பரவலை தடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த முதலமைச்சருடைய அந்த உத்தரவுக்கணங்க அதை நம்ம சரியாக செஞ்சிட்ருக்கிறோம். பிற மாநிலங்கள்லையும் அது மாதிரி அங்கேருந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க அந்தந்த மாநிலத்திலே அவங்கள வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அதுதான் ஏற்புடைய விஷயம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். அதை தொடர்ந்து குறிப்பாக இங்கே நீங்கள் கேட்டீங்க தனியார் மருத்துவமனைகள், ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் வந்து எல்லா தனியார் மருத்துவமனைகளுக்கும் உங்களுக்கு அரசு உங்களுக்கு துணை நிற்கும், நீங்கள் உங்களுடைய அனைத்து சேவைகளையும் நீங்கள் தொடரலாம் என்ற கருத்துக்களை மாண்புமிகு முதலமைச்சரே நேரடியாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஐஎம்ஏ ஸ்டேட் செக்ரட்டரி மூலமாக எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறாங்க. அதனால் நேற்று கூட 450 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட நம்ம வந்து ஆன்லைனில் எல்லாரோடையும் நாங்களும் அரசு செயலாளர் எல்லாருமே அதில் கலந்துரையாடி ஐஎம்ஏ இந்திய மருத்துவ சங்கம் டிஎன்ஜிடிஏ அதே போல் நர்சிங் அசோசியேஷன் எல்லாமே கலந்து கொண்டாங்க. உடனடியாக அனைத்து சேவைகளையும், ஏன்னால் நமக்கு இம்யூனைசேஷன் சேவைகள் ஏஎன் கேரன் அனைத்து சேவைகளையும் தொடங்குவதற்காக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் அரசு தனியார் துறைகள் சேர்ந்து வல்னர் குரூப் அதாவது ப்ரோன் டு ஹேவ் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய, ஏற்கனவே நாங்கள் சொல்லுவோம் அந்த குக்கனிங், அதாவது யார் நம்ம ஹூ ப்ரோன் டு ஹேவ் டிசீஸ் யாருக்கெல்லாம் அந்த நோய் தொற்று அந்த ஹை ரிஸ்க் இருக்கிறதோ, ஆக அவர்களை வயதிலே மூத்தவர்கள் அந்த வல்னரபிள் குரூப்பை வந்து நம்ம வந்து மைக்ரோ பிளான் பண்ணி அவங்கள வந்து நம்ம டெத் இல்லாத மார்ட்டாலிட்டி இல்லாத ஒரு நிலைக்கு அவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால்
மைக்ரோ பிளான் போட்டு நோடல் ஆபிசர் போட்டு அவங்களை முழுமையாக கண்காணித்து அதன் மூலமாக அந்த மார்ட்டாலிட்டி ரேட்டை குறைப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் அரசு எடுத்து வருகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றைக்கு இவ்வளவு பெரிய நம்ம இந்த வல்னரபிள் குரூப்பை நம்ம இந்த மார்ட்டாலிட்டி ரேட்டை எப்படி குறைக்கிறோம் அப்படின்னா, அரசு இன்றைக்கு ராஜீவ் நான் ஏற்கனவே சொன்னது போல அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில உதாரணத்திற்கு ஒரு 16 வயசு பெண் ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான் பண்ணுவாங்க, இருதய மாற்று அறுவை சிகிச்சை, நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை, இதயம் நுரையீரல் என இரண்டு உறுப்புகளையுமே மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒரு பெண், அவருக்கு பாசிட்டிவ் வந்து அவர் நம்முடைய அரசு மருத்துவமனையில கோவிட் பாசிட்டிவ் கொரோனா அந்த நோய் தொற்று ஏற்பட்டு பூரண சிகிச்சை பெற்று அவர் திரும்பி இருக்கிறார் என்ற நல்ல செய்தியை நான் தெரிவித்துக் கொள்வேன். அந்த அளவிற்கு மிக சிறப்பாக ஒரு வில்சன் டிசீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு சிகிடி என்று சொல்லக்கூடிய நம்ம க்ரானிக் ரீனல் டிசீஸாக இருக்கட்டும், கேன்சர் டிசீஸாக இருக்கட்டும், பிளட் கேன்சராக இருக்கட்டும், இப்படி பிற கோமார்பிட் என்று சொல்லக்கூடிய அபாயகரமான நோய்கள் இருக்கிற அவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு, பிறந்த நியூபார்ன் குழந்தைகளுக்கு பாசிட்டிவ் ஏற்படுகின்ற பொழுது கூட, ஹெச்ஐவி பேஷண்ட் அவங்களுக்கு இந்த பாசிட்டிவ் ஏற்படுகின்ற பொழுது மிக சிறப்பாக நம்முடைய அரசு மருத்துவர்கள் வந்து அவர்கள் உள்ளார்ந்த அன்போடு முழு ஈடுபாட்டோடு இந்த சிகிச்சை எல்லாம் செய்து இந்தியாவிலேயே மிக சிறப்பாக கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் அதாவது உயர்தர சிகிச்சை செய்து இறப்பு சதவீதத்தை தொடர்ந்து குறைத்து தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற மாநிலம் என்று உலக அளவில் வந்து ஒப்பீடு செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய அந்த கிராஃப் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் கூடுதல் தகவலாக உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட மாண்புமிகு முதலமைச்சர்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து 85 நாட்கள் அதாவது தொடர்ந்து தொடங்கி வைத்திலிருந்து 85 நாட்களாக நம்ம அந்த 24/7 அந்த ஹெல்ப்லைன் வந்து நம்முடைய மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. இதுவரைக்கும் 100,000 கால்கள் வந்து தினமும் வந்து தினந்தோறும் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா நோய் குறித்த சந்தேகங்கள், உதவிகள், கருத்துக்கள், ஆலோசனைகள் அப்படி எங்களுக்கு பல்வேறு கால்கள் வருது. இரவு பகல் பாராமல் 24/7 அந்த சென்டர்ஸ் இயங்கி வருகிறது. அந்த சென்டரில் வந்து இதுவரைக்கும் 105,000 கால்கள் வந்து பெறப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதல்களை அரசு மருத்துவர்கள், ஏன்னா 24/7 கால்ஸ் அட்டன் பண்ணுறது வந்து டெக்னீஷியன் கிடையாது, மருத்துவர்கள் தான் இருக்காங்க. மருத்துவர்கள் அங்கே முழு நேரம் அந்த அட்வைஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம், மத்திய அரசு பாராட்டிய விஷயம். அதே போல இன்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் வந்து இணைந்து உருவாக்கி இ சஞ்சீவினி என்று சொல்லக்கூடிய வீடியோ கால் சிஸ்டம், அதாவது ஒரு வீட்டில் இருப்பவர்களுக்கு அல்லது குவாரண்டைனில் இருப்பவர்களுக்கு அல்லது யாருக்கேனும் அல்லது வல்னரபிள் குரூப்புக்கு இல்லை என்சிடிவி இருக்கக்கூடிய யாருக்கேனும் அவர்கள் ஒரு மருத்துவரை அணுக வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் இருந்தபடியே அந்த வீடியோ காலில் பேசக்கூடிய இ சஞ்சீவினி வீடியோ கால்ஸ் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நிலவரப்படி இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமான அளவிற்கு அந்த இ சஞ்சீவினியுடைய அந்த வீடியோ கால் சிஸ்டத்தை வந்து எல்லோரும் அதை தமிழகத்தில் வந்து பயன்படுத்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் தலைமையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அனைத்து தொடர் நடவடிக்கைகளையும் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆக தொடர்ந்து வந்து இந்த தொடர் நடவடிக்கைகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் தலைமையில் நம்ம எடுத்து வருகின்றோம். புதிய சவால்களையும் இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த சவால்களையும் எதிர்கொண்டு ஒரு சரியான பாதையில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த அக்ரெசிவ் டெஸ்டிங், ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், வெல் கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட், லெஸ் மார்ட்டாலிட்டி ரேட் என்ற வகையில் நாம் வந்து ஒரு நல்ல பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட அரசு மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மருத்துவர்களோடு டெய்லி நம்ம வந்து புரோட்டோகால்ஸ் மீட்டிங், அரசு மருத்துவமனையிலிருந்து தமிழகத்தில் முழுக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களுக்கும் அந்த புரோட்டோகால் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி அந்த வழி புதிய யுக்திகளை எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்திய மருத்துவத்திற்கும் முக்கியத்துவம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம், ஆரோக்கியமான உழவு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே போல அரசு ஸ்டான்லி மருத்துவமனை ஆய்வுகளை மேற்கொண்டோம், செங்கல்பட்டு மருத்துவமனை ஆய்வுகளை மேற்கொண்டோம். அதே போல இன்றைக்கு வந்து நம்ம கண்டெய்ன்மெண்ட் பிளான் சென்னையில் வந்து மாநகராட்சியுடைய சிறப்பு அதிகாரிகளோடு சென்று அங்கு புளியந்தோப்பு போன்ற பகுதிகள், அதே போல நம்ம ட்ரிப்ளிகன் போன்ற கண்டெய்ன்மெண்ட் ஜோன் ஆக்டிவிட்டி அங்கேயும் நேரடியாக களத்தில் சென்று ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி தொடர் நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது போல பயம் பதட்டம் வேண்டாம், அதே நேரத்தில் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு வெளியிலே செல்லுகின்ற பொழுது இந்த மாஸ்க் அணிவது, அதே போல வீடு திரும்புகின்ற பொழுது உடனடியாக கைகளை சுத்தமாக கழுவது, சோசியல் டிஸ்டன்சிங் பணிக்கு வருகின்ற பொழுது அலுவலகத்தில் எங்கிருந்தாலும் சோசியல் டிஸ்டன்சிங் என்ற அந்த விலகி நிற்பது போன்ற அந்த தொடர் நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அரசுடைய சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.